இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, பரிசுத்த வாழ்க்கை வாழுவது. பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மட்டுமே உரித்தான ஒரு காரியம் இந்த பரிசுத்த வாழ்க்கைங்க. மற்றவர்களில் போய் நீங்கள் ஏன் பரிசுத்தமாக வாழ மாட்டேங்கிற, ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரி பண்ணுறன்னு கேட்டால் யாருக்குமே ஆன்சர் கிடையாது. ஆனால் நாம் ஆராதிக்கும் தேவன் ஒரு பரிசுத்த தேவன். அதனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது என்பது மிக அவசியம். பரிசுத்த வாழ்க்கையில் ரெண்டு காரியங்கள் இருக்குது. ஒன்று, வெளியான வாழ்க்கையில் வாழ்கிற பரிசுத்தம். இன்னொன்று, தனி மனித பரிசுத்தம். பாருங்கள், வெளியான வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப ஈஸிங்க. வெளியே மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து விடலாம். நம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நாம் அப்படியே பெரிய தேவ பக்தி உள்ளவர்கள் போல நாம் என்ன பண்ணலாம், நடந்துக்கலாம். ஆனால் தனியாக இருக்கும் பொழுது, தனி மனிதனாய் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், தனியாய் காரியங்களை நீங்கள் நடப்பிக்கும் பொழுதும், பரிசுத்தமாய் வாழ்வது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் எரேமியா 2:23. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. பள்ளத்தாக்கிலே நீ நடந்து கொள்ளுகிற காரியத்தை நீ கவனிக்க வேண்டும் அப்படின்ற வசனம் சொல்லுது. பள்ளத்தாக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு புறமும் மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் பள்ளத்தாக்கு. இந்த பக்கமும் மலை இருக்கும், இந்த பக்கமும் மலை இருக்கும், நடுவில் போகிற வழி தான் இந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது நாம் தாறுமாறாய் ஓடக்கூடாது, நாம் கவனித்து நடக்க வேண்டும். நம்மை சுற்றி யாருமே பார்க்கலையே, நம்ம சுற்றி தான் யாருமே இல்லையே, வீட்டில் அப்பா அம்மா இல்லையே, வீட்டில் யாருமே இல்லையே, நாம் தான் வெளியூரில் இருக்கிறோமே, இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறது தான் இந்த பள்ளத்தாக்கு. யாருமே கவனிக்க முடியாத ஒரு இடம். இதை தான் நான் சொன்ன தனி மனித பரிசுத்தம். தனியாக இருக்கும் பொழுது, வெளியே ஊருக்கு உபதேசம் சொல்லி கொண்டு இருக்கலாம், ஊருக்கு எல்லாருமே சாதாரணமாக பேசலாம், நல்லவனாக இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆனால் அவரவருடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்த்தோம் அப்படின்னா, நாம் எத்தனை இடங்களில் தவறுகிறோம் என்பது நமக்கு தெரியுங்க. பாருங்கள், காயினும் ஆபேலும் போகிறாங்க, பலி செலுத்த போகிறாங்க, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க போகிறாங்க. ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஆசீர்வதிச்சிட்டாரு, காயினுடைய காணிக்கையை ஆசீர்வதிக்கலை. உடனே அவனுக்கு கோபம் வரல, எதுவுமே பண்ணலை. ஏன்னா கூட யார் இருக்கா? ஆதாம் இருக்காரு, ஏவாள் இருக்காங்க, எல்லாம் கூட இருக்காங்க. அப்போது அவர் எதுவுமே காட்டிக்கல காயின். ஆனால் என்னைக்கு தனியாக ஆபேல் அவன்கிட்ட மாட்டினானோ, அவனை சுற்றி யாருமே பார்க்கலை அப்படின்னு நினச்சானோ, அப்போ அவனை பாவம் மேற்கொள்ள ஆரம்பித்தது. பாருங்கள், எப்போ நமக்கு தேவையில்லாத காரியங்கள் தோணும் தெரியுமா? ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, இந்த மனசில் எதுவுமே நம்ம யோசிக்காமல், வேலை வெட்டியே இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தோன்னா தேவையில்லாத காரியங்கள்லாம் என்ன பண்ணும் நமக்கு தோணும். அதனால தான் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கணும், செஞ்சு கொண்டே இருக்கணும். பாருங்கள், இந்த காயினும் ஆபேலும் தனியாக மீட் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு அவன் என்ன பண்ணிடுறான், கோவம் வந்து அவனை கொண்டு போட்டுடுறான். பார்த்தீங்களாங்க, இதுதான் இந்த காரியம்தான் வந்து நம்ம பார்க்கணுங்க. தனி மனித வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பரிசுத்தம் என்பது நாம் மனிதர்களோடு காட்டிக்கொள்வதல்ல. ஏன்னா ஒரு மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது. பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, நான் பாவம் செய்யவில்லை என்று யாராவது சொல்லுவான் அப்படின்னா அவன் தான் மிகப்பெரிய பொய்யன் அப்படின்னு சொல்லுது. அதனால் எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம், யாருமே பரிசுத்தவான் கிடையாது. இந்த பரிசுத்தங்கிறது யார் கூட டீல் பண்ணுறது அப்படின்னா, ஆண்டவர் கூட டீல் பண்ணுறது. இதில் நாம் மறைச்சி வைக்கிறதோ, இல்லை ஏமாத்துறதோ, இதில் நடிக்கிறதோ, எந்த விதமான காரியமும் என்ன பண்ண முடியாது, நாம் பண்ண முடியாது. அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் தனி மனித பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தோடு வாழுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென்.